Hi friends, welcome to my channel. In our channel, we will see how to cook in Kerala style. Sundal is overnight soaked. Soaked in the sundal is very good. Sundal is very good. The gravy is very good. So, this is overnight soaked. First, we will cook sundal in the pressure pan. We will add a cooker. First, sundal add sundal add ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறது அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து தான் வேக செடுக்க போறோம் நம்ம இதுக்குள்ள வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வேக செடுக்க போறோம் பாருங்க இதுக்குள்ள தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு நான் வந்து இஞ்சி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் நீங்க வேணா கூட இடிச்சு கூட போட்டுக்கலாம் வாய்க்கு வராத இருக்கும் பாருங்க அடுத்து சின்ன வெங்காயமும் உப்புவும் ஆட் பண்ணிக்கிறேன் If you have a little bit of 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 a பாருங்க பிரஷர் போயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க நல்ல சுண்டல் வெந்துருச்சுங்க இப்போ பாருங்க நான் தண்ணியை அளவா வெச்சங்காட்டி கரெக்ட்டா இருக்கு நான் இப்படியே மேஷ் பண்ணி அப்படியே நான் தாளிச்சு விட்டுக்குவேன் உங்களுக்கு தண்ணி அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க சுண்டலை ஓகேங்க இப்போ வந்து நமக்கு கிரேவி நல்லா திக்கா வரணும்னா இதிலே சுண்டல் வெந்த சுண்டல்ல ஒரு கொஞ்சம் எடுத்து நம்ம மிக்ஸில வந்து அரைச்சு எடுத்து அந்த பேஸ்ட் நம்ம வந்து தாளிக்கறப்ப ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதல கொஞ்சம் நான் சுண்டலை வந்து மிக்ஸில அரைச்சு எடுக்கிறதுக்கு எடுத்துர்க்கேன் அப்பதான் கிரேவி வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சில இருக்கும் அதனால கொஞ்சம் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் அதே இது மாதிரி கொஞ்சம் சுண்டலை நான் எடுத்து ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் இத நாம அரைச்சு எடுத்து நம்ம தாளிக்கறப்ப ஆட் பண்ணிக்கலாம் அப்ப வந்து கிரேவி நல்லா இருக்கும் இத இது மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க சரி இப்போ கிரேவி நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அம்மா இது மாதிரி ஒரு panல நம்ம வந்து கிரேவியை தாளிச்சுக்கலாங்க பாருங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் pan ல first oil add பண்ணிட்டோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல கடுகு add பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்திருச்சுங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் கருவேப்பிலை add பண்ணிக்கலாம் நம்ம மிளகாய் அதெல்லாம் add பண்ணல ஏன்னா மிளகாய் வந்து நம்ம வேகிக்கறப்பவே add பண்ணியிருக்கோம் அதனால நம்ம மிளகாய் add பண்ண தேவையில்ல வெங்காயம் வணங்கிருச்சுங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் garam masala கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்றேன் அப்புறம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதே ஸ்பூன்ல வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுருக்கேங்க உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நம்ம garam masala மட்டும் ஆட் பண்ணா போதும் ஒரு டைம் வணக்கி விட்டு நம்ம அதுக்கு அப்புறம் garam masala ஆட் பண்ணலாம் சும்மா லைட்டா கா ஸ்பூன் தாங்க garam masala ஆட் பண்றேன் சும்மா ஒரு फ्लेவர் கொசரம் தான் ஆட் பண்றோம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் பரமேலகா தூள் இதெல்லாம் காரத்துக்கு ஆட் பண்ணிருக்கோம் அதனால நீங்க வந்து லைட்டா garam masala ஆட் பண்ணா போதும் இப்போ இது நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க அந்த சுண்டலை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த மேஷ் பண்ணி வச்சிருக்கத ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மேஷ் பண்ணது உள்ள ஊத்திட்டேன் ஒரு சில சுண்டல் முழுசா இருக்கும் ஒரு சுண்டல் சில சுண்டல் வந்து ஒண்ணா ரெண்டா உடைஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஜார்ல அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த சுண்டல் பேஸ்டையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க அந்த பேஸ்டையும் உள்ள ஆட் பண்ணிட்டேன் இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணி ஆட் பண்ணிராதீங்க அப்புறம் கிரேவி தண்ணியாட்ட போயிடும் சும்மா லைட்டா ஆட் பண்ணீங்கன்னா போதும் இங்க பாருங்க நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும் கொதிச்சு வரப்ப நீங்க நல்லா அடுப்பு சிம் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க உங்களுக்கு காரம் பத்திரினா கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சோ அடுப்பு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் பாருங்க கிரேவில நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க இங்க பாருங்க இது மாதிரி கிரேவி எம்மியான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க சப்பாத்திக்கு சுண்டல் குழம்புக்கும் டேஸ்டா இருக்குங்க சப்பாத்திக்கு மட்டும் இல்ல புட்டு இடியாப்பம் நம்ம எல்லாத்துக்குமே சுண்டல் குழம்பு மேட்ச் ஆகுங்க நான் தேங்காய் பால் ஆட் பண்ணல நீங்க வேணா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கணும் நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்